சூரா யூசுப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் ரா, இவை தெளிவான இவ்வேதத்தின் வசனங்களாகும். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதனை அரபி மொழியிலான குர்ஆனாய் நிச்சயமாக நாமே இறக்கி வைப்போம். நபியே, நாம் வஹி மூலம் உம்மீது இந்த குர்ஆனை அருள் செய்தது கொண்டு வரலாறுகளில் மிக அழகான வரலாற்றை உமக்கு நாம் கூறுகின்றோம். இதற்கு முன் இது குறித்து ஏதும் அறியாதவர்களில் ஒருவராய் நீர் இருந்தீர். யூசுப் தம் தந்தையாரிடம், அருமை தந்தையே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவை யாவும் எனக்கு சிரம் பணிவதை மெய்யாகவே கனவில் நான் கண்டேன் என்று கூறிய பொழுது, என் அருமை மகனே, உனது கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லிக் காட்ட வேண்டாம். அவ்வாறு செய்தால் அவர்கள் உனக்கு தீங்கிழைக்க சரி செய்வார்கள். ஏனெனில் அவ்வாறு சரி செய்ய தூண்டும் ஷைத்தான் நிச்சயமாக மனிதனுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கின்றான். இவ்வாறே உன் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்து கனவுகளின் விளக்கத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து அவனுடைய அருளை உன்மீதும் யாக்கூபின் சந்ததியார் மீதும் நிரப்பமாக்கி வைப்பான். இதற்கு முன்னர் உன்னுடைய மூதாதையராகிய இப்ராஹிம் இஸ்ஹாக் ஆகிய இருவர் மீதும் தன் அருளை அவன் நிரப்பமாக்கி வைத்தது போல நிச்சயமாக உன் இறைவன் யாவற்றையும் நன்கு அறிந்தோனும் மிக்க ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். நிச்சயமாக யூசுஃபிடத்திலும் அவர்களுடைய சகோதரர்களிடத்திலும் சத்தியத்தை தேடுபவர்களுக்கு நிரம்ப படிப்பினைகள் இருக்கின்றன. யூசுஃபுடைய சகோதரர்கள் கூறினார்கள், யூசுஃபும் அவருடைய சகோதரரும் நம் தந்தைக்கு நம்மை விட அதிக பிரியமுள்ளவர்களாக இருக்கின்றனர். நாமோ பலமுள்ள கூட்டத்தினராக இருக்கின்றோம். நிச்சயமாக நம் தந்தை பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கின்றார் என்றும், யூசுஃபை கொன்றுவிடுங்கள் அல்லது அவரை தொலைவான ஒரு நாட்டில் எறிந்து விடுங்கள், அப்போது உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கமே இருக்கும், இதன் பின் நீங்கள் நல்ல மனிதர்களாகி விடுவீர்கள் என்றும் கூறிய பொழுது அவர்களில் ஒருவர், நீங்கள் யூசுஃபை கொலை செய்யாதீர்கள், நீங்கள் அவரை ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்றால் அவரை ஓர் ஆழமான பாழும் கிணற்றில் தள்ளிவிடுங்கள், அப்போது அவ்வழி செல்லும் பிரயாணிகளில் எவரேனும் சிலர் அவரை எடுத்துக் கொள்ளக்கூடும் என்று கூறினார். பிறகு தம் தந்தையிடம் வந்து, எங்கள் தந்தையே, யூசுஃபுடைய விஷயத்தில் நீங்கள் ஏன் எங்களை நம்புவதில்லை? மெய்யாகவே நாங்கள் அவருக்கு நன்மையை நாடுபவர்களாகவே இருக்கின்றோம். நாளைய தினம் அவரை எங்களுடன் அனுப்பி வையுங்கள். காட்டில் உள்ள கனிகளை புசித்துக் கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருப்பார். நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாத்துக் கொள்வோம் என்று கூறினார்கள். அதற்கு யாக்கூப், நீங்கள் அவரை அழைத்துச் செல்வது நிச்சயமாக என்னை கவலைக்குள்ளாக்குகிறது. மேலும் நீங்கள் அவரை கவனியாது பராமுகமாக இருக்கும் போது அவரை ஓனாய் பிடித்து தின்றுவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் பலசாலிகளான ஒரு கூட்டமாக இருந்தும் அவரை ஓனாய் பிடித்து தின்றுவிடுமானால் நாங்கள் நஷ்டவாளிகளாய் நிச்சயமாய் ஆகியிருப்போம் என்று கூறினார்கள். இவ்வாறாக அவர்கள் அவரை அழைத்துச் சென்று ஆழமான பாழும் கிணற்றில் தள்ளிவிட ஒன்று சேர்ந்து முடிவு செய்தபோது, நீர் அவர்களின் இச்செயலை பற்றி அவர்களுக்கு ஒரு காலத்தில் உணர்த்துவீர், அது சமயம் அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நாம் யூசுஃபுக்கு வகி அறிவித்தோம். இன்னும் அவர்கள் அன்று பொழுது சாய்ந்ததும் தங்களுடைய தந்தையாரிடம் அழுது கொண்டே வந்தார்கள். எங்கள் தந்தையே, நாங்கள் யூசுஃபை எங்களுடைய சாமான்களிடத்தில் விட்டுவிட்டு ஓடியாடி விளையாடிக் கொண்டே வெகு தூரம் சென்று விட்டோம். அப்போது ஓனாய் அவரை பிடித்து தின்றுவிட்டது. ஆனால் நாங்கள் உண்மையே சொன்ன போதிலும் நீங்கள் எங்களை நம்பவே மாட்டீர்களே என்று கூறினார்கள். மேலும் தங்கள் கூற்றை மெய்ப்பிக்க யூசுஃபுடைய சட்டையில் பொய்யான ரத்தத்தை தடவிக்கொண்டு வந்திருந்தார்கள். இல்லை, உங்கள் மனம் ஒரு தீய காரியத்தை உங்களுக்கு அழகாக காண்பித்து விட்டது. எனவே எனக்கு இந்நிலையில் அழகிய பொறுமையை மேற்கொள்வதே நலமாக இருக்கும். மேலும் நீங்கள் கூறும் விஷயத்தில் அல்லாஹ்விடமே உதவி தேடுகிறேன் என்று கூறினார். பின்னர் அக்கிணற்றருகே ஒரு பயணக் கூட்டம் வந்தது. அவர்களில் தண்ணீர் கொண்டு வருபவரை தண்ணீருக்காக அக்கூட்டத்தினர் அனுப்பினார்கள். அவர் தம் வாளியை கிணற்றில் விட்டார். ஒரு நற்செய்தி, ஓர் அழகிய சிறுவன் என்று கூறினார். யூசுஃபை தூக்கி எடுத்து அவரை ஒரு வியாபார பொருளாக கருதி மறைத்து வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் செய்ததையெல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவே இருக்கின்றான். இதற்குள் அவருடைய சகோதரர்கள் ஓடிவந்து அவரை மிகவும் குறைந்த
சில எண்ணப்பட்ட வெள்ளி காசுகளுக்காக விற்றுவிட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அவரை வெறுத்தவர்களாக இருந்தனர். யூசுஃபை மிஸ்ர நாட்டில் வாங்கியவர் தம் மனைவியை நோக்கி, இவர் நம்மிடம் தங்குவதை சங்கையாக வைத்துக் கொள், ஒருவேளை இவர் நமக்கு மிக்க நன்மையை கொண்டு வரலாம், அல்லது இவரை நாம் நம் சுவீகார புத்திரனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார். இவ்வாறு நாம் யூசுஃபுக்கு பூமியிலே தக்க வசதி அளித்தோம். இன்னும் நாம் அவருக்கு கனவுகளுக்கு பயன் கூறுவதையும் கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ் தான் நாடிய காரியத்தில் வெற்றியாளனாக இருக்கிறார். ஆனால் மக்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர் தம் வாலிபத்தை அடைந்ததும் அவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம். இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் நற்கூலி வழங்குகின்றோம். அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அவள் அவர் மீது விருப்பம் கொண்டு கதவுகளை தாழிட்டுக் கொண்டு தன் விருப்பத்திற்கு இணங்குமாறு வாரும் என்று அழைத்தாள். அதற்கு அவர் மறுத்து, அல்லாஹ் இத்தீய செயலில் இருந்து என்னை காத்தருள்வானாக, நிச்சயமாக உன் கணவர் என் எஜமானர் எனக்கு இந்த இடத்தை அழகாக கண்ணியமாக வைத்திருக்கிறார், அநியாயம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் அவளோ அவரை திடமாக விரும்பினாள். அவரும் தம் இறைவனின் ஆதாரத்தை கண்டிராவிட்டால் அவள் மீது விருப்பம் கொண்டே இருப்பார். இவ்வாறு நாம் அவரை விட்டு தீமையையும் மானக்கேடான செயல்களையும் திருப்பி விட்டோம். ஏனெனில் அவர் நம் தூய்மையான அடியார்களில் ஒருவராக இருந்தார். யூசுப் அவளை விட்டும் தப்பி ஓட முயன்று ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள வாசலின் பக்கம் ஓடினார்கள். அவள் அவருடைய சட்டையை பின்புறத்தில் கிழித்து விட்டாள். அப்போது அவளுடைய கணவரை வாசல் பக்கம் இருவரும் கண்டனர். உடன் தன் குற்றத்தை மறைக்க, உம் மனைவிக்கு தீங்கிழைக்க நாடிய இவருக்கு சிறையிடப்படுவதோ அல்லது நோவினை தரும் வேதனையை தருவதோ அன்றி வேறு என்ன தண்டனை இருக்க முடியும் என்று கேட்டாள். இதை மறுத்து யூசுப், இவள்தான் என்னை வற்புறுத்தி தன்னிடம் அழைத்தாள் என்று கூறினார். இதற்கு இடையில் அவள் குடும்பத்தைச் சார்ந்த ஒருவர் சாட்சியாக பின்வருமாறு கூறினார், இவருடைய சட்டை முன்புறத்தில் கிழிந்திருந்தால் அவள் உண்மை சொல்கிறார், இவர் பொய்யராவர். ஆனால் இவருடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தால் அவள் பொய் சொல்லுகிறாள், அவர் உண்மையாளர்களில் உள்ளவர். யூசுப் சட்டை பின்புறமாக கிழிந்திருந்ததை அவர் கண்டபோது, நிச்சயமாக இது பெண்களாகிய உங்கள் சதியே ஆகும், நிச்சயமாக உங்களுடைய சதி மகத்தானவே என்றும், யூசுபே இதனை நீ இம்மட்டில் விட்டுவிடுங்கள், பெண்ணே உனது பாவத்திற்காக மன்னிப்பு தேடிக்கொள், நிச்சயமாக நீ தவறு செய்தவர்களில் ஒருத்தியாக இருக்கின்றாய் என்றும் கூறினார். அப்பட்டினத்து பெண்கள் அசீஸின் மனைவி தன்னிடமுள்ள ஓர் இளைஞரை தனக்கு இணங்கும்படி வற்புறுத்தி இருக்கிறாள். அவர் மேலுள்ள ஆசை அவளை மயக்கிவிட்டது. நிச்சயமாக நாம் அவளை பகிரங்கமான வழிகேட்டில்தான் காண்கிறோம் என்று பெண்கள் பேசிக் கொண்டார்கள். அப்பெண்களின் அவதூறான பேச்சுகளை அசீஸின் மனைவி கேட்டபோது விருந்துக்காக சாய்மானங்கள் சித்தம் செய்து அப்பெண்களுக்கு அழைப்பு அனுப்பினாள். விருந்துக்கு வந்த அப்பெண்களில் ஒவ்வொருத்திக்கும் பழங்களை நறுக்கி தின்பதற்காக ஒரு கத்தியும் கொடுத்தாள். இப்பெண்கள் எதிரே செல்லும் என்று யூசுஃபிடம் கூறினாள். அப்பெண்கள் அவரை பார்த்ததும் அவர் அழகில் மயங்கி அவரை மிக மேன்மையாக கண்டார்கள். அவர் அழகில் மெய் மறந்து தம் கைகளையும் வெட்டிக் கொண்டனர். அல்லாஹ் நம்மை காப்பானாக, இவர் மனிதரே அல்லர், இவர் மேன்மை கூறிய ஒரு மலக்கே அன்றி வேறில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவள், நீங்கள் எவர் சம்பந்தமாக என்னை நிந்தித்தீர்களோ அவர்தாம் இவர், நிச்சயமாக நான் அவரை என் விருப்பத்திற்கு இணங்கும்படி வற்புறுத்தினேன், ஆனால் அவர் மன உறுதியுடன் தம்மை காத்துக் கொண்டார். இனியும் அவர் நான் இடும் கட்டளைக்கு இணங்கி நடந்து கொள்ளாவிட்டால் சிறையில் தள்ளப்படுவார், மேலும் அவர் சிறுமை அடைந்தவர்களில் ஒருவராகவும் ஆகிவிடுவார் என்று சொன்னாள். அதற்கு அவர், இறைவனே, இவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அத்தீயதை விட சிறைக்கூடமே எனக்கு அதிக விருப்பமுடையதாகும். இவர்களின் சதியை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லையானால் நான் இவர்கள்வால் சாய்ந்து பாவத்தால் அறிவில்லாதவர்களில் ஒருவனாகி விடுவேன் என்று பிரார்த்தித்தவராக கூறினார். எனவே அவருடைய இறைவன் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். அப்பெண்களுடைய சதியை அவரை விட்டு நீக்கிவிட்டான். நிச்சயமாக அவன் யாவற்றையும் கேட்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். யூசுப் குற்றமற்றவர் என்பதற்கு பல அத்தாட்சிகளை அவர்கள் பார்த்த பின்னரும்
ஒரு காலமுறை அவர் சிறையில் இடப்பட வேண்டும் என்றே அவர்களுக்கு தோன்றியது. அவருடன் இரண்டு வாலிபர்களும் சிறையில் புகுந்தனர். அவ் இருவரில் ஒருவன், நான் திராட்சை மது பிழிவதாக நிச்சயமாக ஒரு கனவு கண்டேன் என்று கூறினான். மற்றவன், நான் என் தலைமீது ரொட்டி சுமப்பதாகவும் அதிலிருந்து பறவைகள் தின்பதாகவும் கனவு கண்டேன் என்று கூறினான். பின் இருவரும், யூசுஃபே, எங்களுக்கு இவற்றின் விளக்கத்தை அறிவிப்பீராக. மெய்யாக நாங்கள் உம்மை ஞானமுள்ள நூலிசின்களில் நன்மை செய்பவர்களில் ஒருவராக காண்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர் கூறினார், உங்கள் இருவருக்கும் அளிக்கக்கூடிய உணவு உங்களிடம் வந்து சேருவதற்கு முன்னரும், இக்கனவுகளின் பலனை நீங்கள் இருவரும் அடைவதற்கு முன்னரும் இவற்றின் விளக்கத்தை உங்கள் இருவருக்கும் கூறிவிடுகிறேன். இவ்விரண்டும் என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தவற்றிலிருந்தும் உள்ளவை. அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களும் மறுமையை நிராகரிப்பவர்களுமான சமூகத்தாரின் மார்க்கத்தை நான் நிச்சயமாக விட்டுவிட்டேன். நான் என் மூதாதையர்களான இப்ராஹிம், இஷாக், யாகூப் ஆகியோரின் மார்க்கத்தை பின்பற்றுகிறேன். அல்லாஹுவுக்கு எதையும் நாங்கள் இணை வைப்பது எங்களுக்கு தகுமானது அல்ல. இது எங்கள் மீதும் இதர மக்கள் மீதும் அல்லாஹ் புரிந்த அருளாகும். எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவதில்லை. சிறையில் இருக்கும் என்னிரு தோழர்களே, வெவ்வேறான பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா, அல்லது யாவரையும் அடக்கி ஆளுகின்ற ஒருவனான அல்லாஹுவா? அவனை அன்றி நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பவை யாவும் நீங்களும் உங்கள் மூதாதையரும் வைத்துக் கொண்ட வெறும் கற்பனை பெயர்களை அன்றி வேறில்லை. அவற்றுக்கு அல்லாஹ் யாதொரு அதிகாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை. அல்லாஹ் ஒருவனுக்கே அன்றி வேறெவருக்கும் அதிகாரம் இல்லை. அவனை அன்றி வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அவன் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். இதுவே நேரான மார்க்கமாகும். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை. சிறையில் இருக்கும் என் இரு தோழர்களே, உங்கள் கனவுகளின் பலனாவன உங்கள் இருவரில் ஒருவர் தம் எஜமானனுக்கு திராட்சை மதுவை புகட்டிக் கொண்டிருப்பார். மற்றவரோ சிலுவையில் அறையப்பட்டு அவர் தலையிலிருந்து பறவைகள் கொத்தி தின்னும். நீங்கள் இருவரும் விளக்கம் கோரிய காரியம், கனவின் பலன் விதிக்கப்பட்டு விட்டது என்று யூசுப் கூறினார். அவ் இருவரில் யார் விடுதலை அடைவார் என்று எண்ணினாரோ அவரிடம், என்னை பற்றி உம் எஜமானனிடம் கூறுவீராக என்றும் சொன்னார். ஆனால் சிறையிலிருந்து விடுதலாகிய அவர் தம் எஜமானனிடம் இதை பற்றி கூறுவதிலிருந்து ஷைத்தான் அவரை மறக்கடித்து விட்டார். ஆகவே அவர் சிறை கூடத்தில் பின்னும் சில ஆண்டுகள் இருக்க வேண்டியவரானார். மேலும் தம் பிரதானிகளை அழைத்து எகிப்து நாட்டு அரசர் கூறினார், நான் ஏழு கொழுத்த பசுக்களை, ஏழு மெலிந்த பசுக்கள் தின்பதையும், ஏழு பசுமையான கதிர்களையும், வேறு ஏழு காய்ந்து சாவியாகிவிட்ட கதிர்களையும் திடமாக நான் கனவில் கண்டேன். பிரதானிகளே, நீங்கள் கனவு விளக்கம் கூறக்கூடியவர்களாக இருந்தால் என்னுடைய இக்கனவின் பலனை எனக்கு அறிவியுங்கள் என்று. இவை குழப்பமான கனவுகளேயாகும். எனவே நாங்கள் இக்கனவுகளுக்கு விளக்கம் கூற அறிந்தவர்கள் அல்லர் என்று கூறினார்கள். அவ்விருவரில் சிறையிலிருந்து விடுதலை அடைந்திருந்தவர் நீண்ட காலத்துக்கு பின்னர் யூசுஃபை நினைவு கூர்ந்து, இக்கனவின் விளக்கத்தை நான் உங்களுக்கு அறிவிப்பேன், என்னை யூசுஃபிடம் அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார். சிறையில் யூசுஃபை கண்ட அவர், யூசுஃபே, உண்மையாளரே, ஏழு கொழுத்த பசுக்களை, ஏழு மெலிந்த பசுக்கள் தின்பதையும், பசுமையா